அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அந்த திருப்பேர் வந்து ஒரு ரெண்டு திருப்பேர் ஒன்றா போடுறோம். இது திருப்பேர்னு சொல்ல முடியாது, நாம் வந்து நம்மளுடைய இறைவனை அல்லாஹ்வை அழைக்கிற ஒரு விழிச்சொல்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரியான அர்த்தம். அல்லாஹை கூப்பிட்றோம் இல்லையா, யா ரப்பே யா அல்லாவே யா ரப்பு ரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து ஒரு வருது. அதுவும் அல்லாஹோடைய அல்லாவே நம்ம அழைக்கிற ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லாஹின் 99 திருப்பெயர்களில் இந்த திருப்பெயர் கிடையாது, ஆனால் நம்ம அல்லாஹை இப்படியும் நம்ம கூப்பிடுவோம். அதற்கப்புறமா அல்லாஹின் ஒரு திருப்பெயரும் சேர்த்து வருது. இன்ஷால்லா பார்க்கலாம். ரப்பு, போஷித்து பரிபாலிப்பவன், அதாவது நம்மளை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறவங்க அந்த மாதிரியான அர்த்தம். குடும்பம் பாதுகாக்க பெற தன் குடும்பத்தை விட்டு பிரியும் ஒருவன் இதனை ஓதி தன் இல்லத்தின் நாற்புறமும் ஊதிவிட்டு புறப்படின், அவனுடைய குடும்பத்தினருக்கு யாதொரு துன்பமும் ஏற்படாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர்சீஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ எங்கேயோ போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போகிறோம், இல்லை நம்ம வந்து வேலைக்கே போகிறோம்னாலும் வச்சுக்கோங்களேன், அது வந்து போகிறதுக்கு முன்னாடி ஓதி இல்லத்தில் நாலாபுறமும் ஊத சொல்லி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு முறைகள்னு சொல்லப்படலை, அதனால 11 முறைகள் ஓதி ஊதுறதும் பலனளிக்கதாக இருக்கும். இன்ஷாலாக ஓதுங்க. உங்களுக்கு எவ்வளோ முறைகள் வேணாலும் அவ்வளோ முறைகள் வந்து ஓதி ஊதி நாலு சைடும் வீட்டு நாலு சைடும் வந்து ப்ளோ பண்ணிட்டு போங்க. உங்கள் குடும்பத்தார்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்லாஹின் 99 திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயரான அல் முக்சித். யா முக்சித்னு ஓதலாம். நீதியாளன், ஜலாலி 209. ஷைத்தானின் ஊசாட்டம் நீங்க, ஷைத்தானின் ஊசலாட்டத்தால் அவதி உறுவோர், இதனை நாள்தோறும் ஓதி வரின் ஷைத்தானின் ஊசாட்டம் ஒழிந்துவிடும், இதனை முன்னோ தடவை ஓதி தண்ணீரில் ஊதி அருந்திடனும் நலன் ஏற்படும். அதாவது ஷைத்தானோட ஊசாட்டம் மீன்ஸ் நமக்குள்ளே டவுட் வருதுல, நிறைய டவுட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது சதகா பண்ணும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த மனசு வரலை, நமக்கு வந்து சதகா பண்ண கொடுக்குற மனசு வரலை, நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம், டிஸ்டர்பாக இருக்கேன், தொழுகணும்னு நினைக்கிறேன் தொழுக முடியல, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு இடர் வரும், பண்ணாத பண்ணாதன்னு நம்ம மைண்டிலே ஒரு வாய்ஸ் வரும், நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன்னா தேவையில்லப்பா இது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ஸ் வரும். அதெல்லாம் வந்து சைத்தானோட ஊசலாட்டத்தில் அடங்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் சைத்தானோட ஊசலாட்டத்தில் அடங்கும். நம்ம சண்டை போடுறதும் அதில் ஒன்று. இது எல்லாமே நம்ம எப்போவுமே கோபமாகவே இருக்கோம், நமக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குது, சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் நம்ம அப்படின்னாலும் தாராளமாக அவங்கெல்லாம் இது வந்து ஓதிட்டு வரலாம். 300 தடவை ஓதி சொல்லி சொல்லியிருக்காங்க, சாரி நாள்தோறும் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தரன்னு சொல்லலை. 300 தடவை ஓதி தண்ணியில் ஊதி குடித்தாலும் இதே பலன் ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்களும் போது மற்றவங்களுக்கும் ஓதி தண்ணிலையும் கொடுக்கலாம். குழந்தை அழுவதை நிறுத்த இதனை எழுதி குழந்தையின் கழுத்தில் அணிவிக்க வேண்டும். குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு தவழுது, இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுது, அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, வச்சுப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான குழந்தைகளோட கழுத்தில் வந்து தாவீஸாக உங்களுக்கு தாவீஸ் விருப்பம் இருக்குது, உங்களுக்கு அந்த தாயத்து கட்டுறது விருப்பம் இருக்குதுன்னா தாராளமாக இது எழுதி கட்டிவிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நடக்கிற பிள்ளை அந்த மாதிரிலாம் வந்து அது இவங்க ஏதாவது கழட்டி போட்டுருவாங்க, இல்லை டாய்லெட் போகும்போது அசிங்கம். குழந்தை வந்து அம்மாவோட பால் குடிக்கிற வரைக்கும் அதை வந்து பியோர், அது வந்து நிறைய ஹதீஸ்கள்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் சாப்பிட்ற குழந்தைங்க, பால் குடி மறந்துட்டு கொஞ்சம் வளர்ந்து நடக்கிறப்போ குழந்தைங்க, இவங்க மேலெல்லாம் இது பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது இல்லை, நல்லது. ஏன்னா அவங்க கழட்டி போட்டுட்டாங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம் கழட்டாதம்மா கழட்டக்கூடாது இப்படியே இருக்கணும்னு சொல்லி, இல்லை இடுப்பில் கட்டி விடுறதும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நாட்டங்கள் நிறைவேற இதனை 700 தடவை ஓதி இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும். இந்த திருப்பேரும் இல்லை, நான் ஒவ்வொரு விடயத்தையும் சொல்கிறேன், அல்லாவோட எந்த திருப்பேராக இருந்தாலும் நம்மளோட தேவை நிறைவேறதுக்காக மட்டும் மோதாமல் அதை வாழ்நாளில் ஒரு அங்கமாகவே வந்து நம்ம மாற்றிக்கலாம். 700 தடவை ஓதி அதே இடத்துல உட்காந்து துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 ரகாத்து சலாத்துல் ஹாஜத்தை தொழுதுட்டு அப்புறமா இதை வந்து ஓதுங்க. மோஸ்ட்லி வந்து இஷாக்கு அப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, அது வந்து நாளை மறுமையில் உங்களுக்காக வாதாடும் அப்படின்ற பட்சத்தில் இஷாக்கு அப்புறம் 2 ரகாத்து சலாத்துல் ஹாஜத்தை தொழுதுட்டு, சலாத்துல் ஹாஜத் இதில் புக்கில் குறிப்பிடப்படலை, நான் தான் சொன்னேன், ஏன்னா நம்மளுடைய ஹாஜத்துகளில் அல்லாஹ் கிட்ட எத்தி வைக்கிற ஒரு முறையாக சலாத்துல் ஹாஜத் இந்த தொழுகை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்காங்க. தொழுதுட்டு நம்ம வந்து இதை 700 தடவை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். நியாயமான தேவை நிறைவேற, நியாயமான தேவைக்காக சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியாயம் பண்ணுறேன், அதாவது நமக்கே தெரியும் இல்லையா, ஓ நமக்கே தெரியும் இல்லையா, இது வந்து தீனில் ஹலாலான தேவைகள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தீனில் ஹலாலான தேவைகளை நியாயமான தேவைகள் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஒன்றை 700 தடவை ஓதி இறைஞ்சி நல்லா அவனுடைய நியாயமான தேவைகளை நிறைவேற்றி தருவான்.
அஸ் யூஷுவல் நான் சொன்னதான் இஷாக்கு அப்புறம் செய்யுங்க. இதில் இஷாக்கு அப்புறமானும் மென்ஷன் பண்ணப்படலை, ஆனால் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதுக்கு இஷாக்கு அப்புறம் சிறந்ததாக இருக்கும். 700 தடவை ஓதி ஊதி அதை வந்து இறைஞ்சி மீன்ஸ் துவா கேட்டுட்டு வாங்க. இன்ஷால்லா எல்லா தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன். தொழில் செழிக்க அதனை எழுதி கடையில் வைக்க வேண்டும். கடை வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, யாரும் அதை டச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்று மத நபர்கள் வந்து அல்லாஹோட பேரை டச் பண்ணலாமா, மாற்று மத நபர்கள் வந்து அல்லாஹோட பேரை டச் பண்ணலாமா, அது டச் பண்ணக்கூடாது அப்படி இல்லை. நாமெல்லாம் வந்து குளிப்பு, கடுமையான குளிப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் உஸு பண்ணிவிட்டு அதற்கான சில வழிமுறைகளை பின் பண்ணிவிட்டு துவா ஓதுறவங்க துவா ஓதிட்டு துவா ஓதவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு குளிக்கிறோம். அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு பேரியர். மற்றபடி வந்து அல்லாஹோட திருப்பேரை வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. ஹதீஸ்லேயே நமக்கு இருக்குது. என்ன இருக்குன்னா, உமர் ரஜிலானு அவங்களோட தங்கை வந்து குரான் ஓதிட்டு இருக்கும்போது உமர் ரஜிலான் வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஓதுறேன்னு கேட்டுட்டு அவங்கள கொஞ்சம் அந்த ஹதீஸ் வரும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க, சூரா தாஹாவோட பேப்பர் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பேப்பர் கொடுக்க போகும்போது நீ க்ளீனாக இல்லை அண்ணா, போய் க்ளீன் பண்ணிட்டு வாண்ணா, அவன் போய் குசுல் பண்ணிட்டு வான்னு சொன்னோடனே அவங்க போய் குசுல் பண்ணிட்டு வந்தாங்க. குசுல் பண்ணிட்டு வந்த உடனே அவங்க வந்து பேப்பர் கொடுத்தாங்க. அவங்க வந்து ஓதினதுக்கப்புறமா ஈமானாக கபூல் பண்ணாங்க. இது வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அந்த ஒரே ஒரு பேரியர் தான், அவங்களும் வந்து க்ளீனாக அந்த கொசுலாம் பண்ணுறாங்க ப்ராப்பராக அப்படின்னா வந்து தாராளமாக அவங்களும் வந்து கடையில் வச்சா டச் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் நம்ம எல்லாருக்கிட்டேயும் போய் நீங்கள் இந்த மாதிரி சுத்தமாக குளிக்கிறீங்களா இந்த மாதிரி பண்ணுறீங்களா இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது இல்லையா. அதனால் வந்து மாற்று மத சகோதரர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாள விடாமல் நாமளே செஞ்சு வைக்கிறது சிறந்ததாக இருக்கும். கடல் எழுதி வைக்கும்போது டச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். இதுவும் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் கேட்டிருந்தாங்க, அதற்கான விளக்கம் தான் சொன்னேன். விளைச்சல் அதிகமாக இதனை எழுதி தோட்டம் வயல் ஆகியவற்றில் வைக்க வேண்டும். தோட்டம் வயலில் வைக்க தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை விட பெஸ்ட் ஆப்ஷன்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ரஹ்மான் ரஹீம்ன்ற பேருக்கெல்லாம் இது வந்து எழுதி தண்ணியில் கதைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா கச்ச கச்சாண்டு கனிகள்லாம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தோட்டத்தில் வைக்கும்போது காற்று அடித்து ஏதாவது கீழே விழுந்து அது தெரியாத நபர்கள் யாராவது கால் வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, நாமளே இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹோட திருப்பேருக்கு நம்ம செய்கிற அவ மதிப்பாக அது மாறிடும். அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் இந்த மாதிரி வந்து தண்ணியில் எழுதி தண்ணி அந்த கழுவி இதில் போடுங்க. அது போடும்போது வந்து தண்ணி வந்து மண் சக் பண்ணிவிட்டு மண்ணுக்கு வந்து அந்த வேருக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் இதை மாதிரி மாற்றி கொடுத்துருது இல்லையா, அதனால் அது ஒன்றும் பெரிய இதுவாக இருக்காது. பேப்பரில் ஏதாவது எழுதி வைக்கும்போது பறந்து காலில் மிதிப்பட்டுச்சுன்னா அது வந்து அவமதிப்பாக இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கான திருப்பெயராக வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு இது, நேர்மையான அன்பு பெற மீன்ஸ் நிறைய பேர் கேட்ட வந்து பிரிஞ்சவங்க ஒன்று சேர நிறைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் வருது, பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரணும், நேர்மையான என்னோடய அன்பு எனக்கு கிடைக்கணும், இந்த மாதிரியான சில என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான சில ஹாஜத்துகள்லாம் நிறைவேறதுக்கான அல்லாஹோட ஒரு திருப்பெயராக இருக்குது. இன்ஷால்லா நாளைக்கான வீடியோவில் பார்க்குறேன். முடிஞ்சால் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். புக்குக்காக மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் புக்கு யாரார் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜஜாகல்லாஹு கைரா. இன்ஷால்லா சீக்கிரமாக உங்கள் புக்கு உங்கள் கிட்டே வந்து சேரும். எனக்காகவும் சேர்த்து துவா செஞ்சுக்கோங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் இன்ஷால்லா அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம், அல்ல நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு கைரா.